அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அவிட்டம் 3-4 பாதம் சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதத்திற்குரிய கும்பராசி அன்பர்களே, எல்லாம் வல்ல சதாசிவமூர்த்தி மனோன்மணி தாயாரின் அருளாலே எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். விகாரி ஆண்டுக்கான கும்பராசி பலன். இந்த கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கம் வெகு சிறப்பாக இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கடந்த ஆண்டிலே 10 இடத்திலே இருந்து வந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் ஆண்டு துவங்கும் போது அதிசாரத்திலே 11 இடமான சர்வலாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுறாரு. இப்போ கும்பராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் தன லாபாதிபதியாக வந்து தனகாரகனும் ஆகி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விசேஷம். அப்புறம் ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனகாரகனான சனியோடு கூடுவதும் சிறப்பு. இசைஞானியோடு இறையவன் கூடில் யோகத்தில் வல்லமின்னு சொன்னார். சனி, கேது, குரு இவங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சேர்க்கையாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ராகு பகவானும் 5 இடத்துல குரு புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு. இந்த ஆண்டு விகாரி ஆண்டிலே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றம், குடும்பத்திலே சேம சௌக்கியம் ஆனந்தமும் அதிகமாக இருக்கும். பொருளாதார சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம், கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். இதுவரைக்கும் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடனெல்லாம் கூட இந்த விகாரி ஆண்டில் நீங்கள் கட்டி முடிச்சுக்குவீங்க. அந்தளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு சரளமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேலோங்கும். இந்த ஆண்டு பலாபலன்கள் எடுத்துட்டிங்கன்னா, வரவு செலவு எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு சரிசமமாக, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கான கிரக சூழ்நிலைகள் அற்புதமாக இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் தேர்ச்சி எழுதக்கூடிய பரீட்சையில் எல்லாருமே தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கான இந்த ஆண்டு பலன் வெகு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுபகாரியத்துக்கான பேச்சுக்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் வெற்றியாகும். திருமணம் முடிந்து புத்திரபாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. வரக்கூடிய இந்த நல்ல நாட்களை காலகட்டங்களை ரொம்ப புத்திசாலித்தனமாக, ஏன்னா செல்வம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, அதை நம்ம கையில் வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். அறிவில்லாதவன் கையில் அகப்பட்ட செல்வம் அணுகுண்டப்பட ஆபத்துன்னு சொல்கிறேன். அப்போது எப்பவுமே வந்து நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் கவனத்தோடு சொல்லுவோம், உங்களுக்கு கடவுளால் கிடைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கான நல்ல அறிவு, நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, நல்ல நடத்தையில் இருந்து இந்த விகாரி ஆண்டை சிறந்ததொரு ஆண்டாக நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப அற்புதமான நேரம் காலகட்டம் கும்பராசிக்கு நல்லா இருக்குது. 12 ஒரு முறை தான் இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும். அந்த கிரக சூழ்நிலை இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருடத்தினுடைய பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்துக்கு மேலே குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் சிறப்பான நல்ல பலாபலன்களை எல்லாம் கும்பராசி நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆண்டை நல்ல முறையில் பயன்படுத்தி இன்பமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.